ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி கிச்சன். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு சிம்பிளான பன்னீர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பவுல்ல ஒரு கால் கிலோ அளவுக்கு ஹோம்மேட் பன்னீர் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நான் வீட்டில் தான் செஞ்சேன். உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் சொல்லுங்க எப்படி செய்யறதுன்னு. நான் வீடியோ போடுறேன். ஹோம்மேட் பன்னீர் வந்து கால் கிலோ எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பன்னீருக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்துட்டு இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காம, ஏற்கனவே வந்து பன்னீரில் வந்து ஈரப்பதம் இருக்கும், அதனால தண்ணியெலாம் சேர்க்காம வந்து நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மசாலா வந்து எல்லா பன்னீர்லேயும் நல்லா கூட்டாயிடுச்சு. இது அப்படியே வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. இப்போ கிரேவி செய்யறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடும். இதில் வந்து ஒரு பட்டை, அதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய். இது வந்து ஸ்பைசஸ் நிறைய தேவையில்லை. நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று போட்டால் போதும். இது நல்லா பொடியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து வெங்காயம் சேர்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்க போகிறோம். நீங்கள் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கணும் அவசியம் இல்லை. ஓரளவு அந்த கண்ணாடி பண்ணி சொல்லுவாங்களே அந்தளவுக்கு வதக்குனா போதும். இது கூட வந்து நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். இப்போ இது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்து நல்லா வந்து வதக்க போகிறோம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஓரளவு வதக்கினா போதும். ஏன்னா வந்து இது மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம். அதனால் வந்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கும். இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா வந்து ஆறணும். ஆறதுக்கப்புறம் இது வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைக்க போகணும். இப்போ இது வந்து நல்லா வந்து ஆறட்டும். இப்போ ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா காயணும். இப்போ எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பன்னீரை வந்து இது கூட சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பன்னீர் கிரேவி செஞ்சுப்பாங்க, சூப்பராக இருக்கும். இப்போ வந்து எல்லா பன்னீரும் வந்து சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பன்னீர் நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து நான் ஏற்கனவே வந்து அந்த வதக்குன கடையை எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பன்னீர் பொரிச்சோல அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச வெங்காய தக்காளி பேஸ்ட் வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து ஒரு தட்டி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்க வைங்க. இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவி நல்லா கொதிக்குது. இப்போ வந்து இது திக்காயிச்சா வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. திக்காகலன்னா இன்னொரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்குவீங்க. இப்போது கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம பொரிச்சு வச்ச பன்னீரை வந்து சேர்த்துக்க போகிறோம். பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. ஹை ஃப்ளேமில் இருக்கிறது லோவாக ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும். இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட கொத்தமல்லி இலை வந்து நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி இதை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா வந்துட்டு ஒரு ரெண்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது எப்படி இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அருமையான பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது டேஸ்டியான பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி நான் கூட சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ஸில் எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.